Hi friends, good morning. King George's Medical University, Uttar Pradesh, Lucknow, இருந்து நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி வந்திருக்கு. இதுவும் ஒரு அட்டானமஸ் பாடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட 1267 வேகன்சி. இதில் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து ஒன்லி அன்ரிசர்வ்ல தான் அப்ளை பண்ண முடியும். உத்தரப்பிரதேசில் நீங்கள் லோக்கல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க, உத்தரப்பிரதேஷ் டொமைல் சிட்டி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியும். ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் அன்ரிசர்வ்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதிலிருந்து கிட்டத்தட்ட 560 வேகன்சிஸ் பக்கத்தில் உங்களுக்கு அன்ரிசர்வ்லே இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இதில் நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் என்னென்னா 80-20 ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ 80% ஃபீமேல், 20% மேல் அப்படிங்கிற ரிசர்வேஷன் கிடையாது. இன்னொன்று, இதில் இன்டர்வியூ கிடையாது, ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய க்யூஸான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ இதில் அன்ரிசர்வ்ல யார் வேணாலும் ஓப்பன் கேட்டகரியில் போகலாம், மெரிட்டில் வந்தீங்கன்னா மட்டும் போதும். ஸோ இதை தவிர வேறு என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு நான் படிக்கும்போது சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போடணும். 22ஆம் தேதி இதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேறு எந்த ஃபார்மெட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்போதும் போல தான் இதுக்கும் அப்ளை பண்ணணும், அதே ஃபார்மேட்டு தான். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். தென் எப்படி அப்ளை பண்ணணும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஆஸ் யூஸ்வல், தென் ஆன்லைன் ஃபார்மை உங்களோட பேசிக் டீட்டெயில் போடணும், தென் ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், தென் பேமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எக்ஸாம் சிட்டி சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறையா பேர் அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. கரெக்டாக பார்த்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு நியர்பையாக இருக்கிற சென்டரை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போ ஜென்ரல் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து அன்ரிசர்வ்ல மட்டும் அப்படிங்கிறதுனால 510 வேகன்சிஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பேக்லாக் வேகன்சிஸில் வந்து அன்ரிசர்வ்ல இல்லை, ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வெப்சைட் kgmu.org.in, இந்த வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூ இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வந்து ஒரு டெமோ வீடியோ போடுவோம். வேணும்னா சொன்னிங்கன்னா மட்டும் போடுவோம், நிறைய பேர் சொன்னிங்கன்னா மட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுனால 1180 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சேர்த்து நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். இதில் இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறான். அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக இருந்தால் கூட 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தான் இதுலேயும். இன்கேஸ் நீங்கள் பெர்மனெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. தென் கால்குலேஷன் ஆஃப் ஏஜ் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துன்னா நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ பர்சனலாக இந்த எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு கைடன்ஸ் வேணுங்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தனா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதே தான் ஆஸ் யூஷுவல் ஜிஎன் முடிச்சிருந்தா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். 2 இயர்ஸ் 50-bedded ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சிருந்தவங்களும் ஓகே, கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதே தான் எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஸோ இதில் பாசிட்டிவ் என்னென்னா 80-20 ரிசர்வேஷன் கிடையாது, 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஸ்கில் டெஸ்ட் கிடையாது, ஹியூஜ் வேகன்சிஸ் இருக்கும். இப்போ உத்தரப்பிரதேசில் நிறையா எக்ஸாம் வர்றதுனால தமிழ் பீப்புள் நிறையா பேர் இருப்பாங்க, அங்கே செட்டில் ஆகிறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் இருக்க குரூப்பில் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.